டாடி. போலீஸ்காரங்களே வந்து நான் திருடின இந்த நகைய எனக்கு தான் சொந்தம் சகல மரியாதையோடு அனுப்பி வச்சாங்க. அப்ப உன்னை பாராட்டதான் வேணும் மோகன். நீ மூணே முக்கெல்லாம் மூக்குத்தி திருடலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த திருட்டு போலீஸுக்கு ஒரு சவாலா இருக்கணும். ஆமாப்பா, ஒவ்வொரு திருட்டுலயும் ஒரு திருடு இருக்கணும், ஒவ்வொரு திருட்டு ஒரு சாதனையா இருக்கணும். அதுதான்ப்பா லட்சியம். சபாஷ் மோகன், நீ இந்தியாவிலேயே பெரிய திருடன்னு பேர் எடுக்கணும். அதுதான்டா என் ஆசை. உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்ப்பா. சட்டம் உன்னை வளைச்சு பிடிக்க பார்க்கும், ஆனா நீ சாமர்த்தியமா அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சு வரணுமே தவிர அதுல சிக்கிக்க கூடாது. ஒரு கிரிமினல் லாயருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் சாத்துரியமும் உனக்கு இருக்கணும். அதுவும் ரத்தத்திலேயே இருக்கு. என்னப்பா சொன்னீங்க, கிரிமினல் லாயரா? முதல்ல கிரிமினல், அப்புறம் தான் லாயர். நான் ஒரு கிரிமினல். வக்கீலம்மா, உன் பிள்ளைய பாத்தியா, நீ பெரிய லாயர், ஆனா அவன் உன்னை விட பெரிய கிரிமினல். விட்டு மாத்தி மெட்ராஸ் வந்திருக்கோம். ஒரு தாய் தன் உள்ளத்தையும் மாத்திக்க முடியுமா? மாத்திக்கத்தாம வேணும். மற்ற பெண்களால் முடியுதோ இல்லையோ, உன்ன மாதிரி தைரியம் துணிச்சல் உள்ள பெண்ணால நிச்சயமா முடியும். குற்றவாளிகளுக்கு முன்னால தாங்க நான் பெரிய சாரி, என் குழந்தைக்கு முன்னால நான் பெரிய குழங்க. இந்திரா, உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்றேன் நினைக்காத. நம்ம மகன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதே தெரியல. இந்த நிலையில அவன் இருக்கான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அமைதி இல்லாம கழிக்கிறத விட அவன் இல்லைன்னு நினைச்சு சொல்லாதீங்க. என் மகன் உயிரோட தான் இருக்கான், நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடி வருவான். இந்த 20 வருஷமா நான் செய்யற பிரார்த்தனை வீண் போகாது, வீண் போகாது. ஆமாட்டே, நிச்சயம் உங்க நம்பிக்கை வீண் போகாது. கட்டாயம் உங்க பிள்ளை வரத்தான் போற. அதுக்காக சத்தியமா சொல்றேன். உங்க பேரு? கருப்பண்ண. தொழில்? தோல் வியாபாரம். தோல் வியாபாரம். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் இருக்கும். உங்களுக்கும் உங்க வைஃப்புக்கும் சுமுகமான உறவு இருந்ததா? ஆரம்பத்தில் இருந்தது, அப்புறம் இல்ல. அப்புறம் இல்லாம போனதுக்கு காரணம் உங்களுக்கு தான் தெரியுமா? இந்த பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அது ஏதாவது பெரிய விஷயமா இருந்திருக்கணும். உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தா? அப்படி ஒண்ணும் கெட்ட பழக்கம் இல்ல, கொஞ்சம் குடிப்பேன். கொஞ்சம் குடிப்பீங்க, அது போதுமே. அப்புறம் எப்பவாவது ரேஸ் ஆடுவேன். கொஞ்சம் ரேஸ் ஆடுவீங்க. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பெண்களோட சம்பந்தம் கூட இருந்திருக்கணும். குடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டான். ரேஸ் ஆனீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டான். நிறைய பெண்களோட சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, அதை அவளால பொறுத்துக்க முடியல. எந்த பெண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. உங்க பழக்கமும் மாறல, அவ எதிர்ப்பும் குறையல. அவ உயிரோடு இருக்கிறதே உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தது. அதனால ஒரு நாள் இரவு அவ தோட்டத்தில் இருக்கும் போது 3வது மாடியில இருந்து துப்பாக்கி எடுத்து அவளை சுத்த பண்ணீங்க இல்ல? 6 மாசத்துக்கு முன்னாலே என் கண் பார்வை போச்சு. இந்த குளறுக்கு 3 மாசம் தானே ஆச்சு. அப்படி இருக்க 3வது மாடியில இருந்து குறிதவராம எப்படியம்மா நான் சுட்டிருக்க முடியும்? உங்க கண் பார்வை எப்படி போச்சு? 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படியே மங்களா தெரிஞ்சுட்டு இருந்தது. போக போக சுத்தமாவே தெரியல. அப்புறம் என்ன? நான் சிவங்க சேர்ந்தேன், டாக்டர் நரசிம்மராவ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஐ சி. யுவர் ஆனர், ஐ வுட் லைக் டு எக்ஸாமின் டாக்டர் நரசிம்மராவ். எஸ் ப்ரொசீட். நீங்க தானே டாக்டர் நரசிம்மராவ்? எஸ் மேடம். மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணில் என்ன கோளாறு? அதை என்னால டயக்னோஸ் பண்ண முடியல. நீங்க கண் டாக்டர் தானே? எஸ். கண்ணில் இருக்கிற கோளாறு கண்டுபிடிக்க முடியாது டாக்டர். என்ன கண் டாக்டர்? கண் டாக்டர் மேடம். மிஸ்டர்
உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன செஞ்சீங்க? ஐ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ரங்கநாதன் கிட்ட அனுப்பிச்சேன். அவர் உங்களை விட கெட்டிக்காரரா? எஸ் மேடம். அப்ப நீங்க போலாம். டாக்டர் ரங்கநாதன் மிஸ்டர் கருப்பண்ணனுக்கு கண்ணு தெரியலையா? தெரியல. அவருக்கு தெரியல, உங்களுக்கு தெரியலையா? அவருக்கு தெரியல. என்ன தெரியல? கண்ணு தெரியல. ஏன் தெரியல? அதத்தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ரங்கநாதன் நீங்க டாக்டர் நரசிம்மராவோட பெரிய டாக்டர் இல்ல? நோ டவுட். ஐ ஹவ் மை ஓன் டவுட். அவருக்கு கண்ணு தெரியலன்னு அவ்வளவு அர்த்தமா சொல்றீங்களே, அது எப்படி டாக்டர்? ஒரு பெரிய மனுஷர் கண்ணு தெரியலன்னு சொல்ற போது அது எப்படி இங்க பொய்யனு சந்தேகப்படுறது? ஓஹோ, அவரோட பெரிய மனுஷத்தனத்துல இருக்கிற நம்பிக்கை உங்க தொழில உங்களுக்கு இல்ல. அதனால்தான் அவரை சொல்றதை வச்சு அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தீர்மானம் பண்ணி இங்க சாட்சி சொல்ல வந்தீங்க, அப்படிதானே? இல்லைங்க, அது வந்து மிஸ்டர் கருப்பண்ண, நீங்களே உங்க மனைவியை கொலை செஞ்சீங்க. இல்ல, உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது போய். இல்ல, ஒரு வருஷமா திட்டம் போட்டு ஆறு மாசமா கூட நான் அடிச்சு மூணு மாசத்துக்கு முன்னே இந்த கொலை செஞ்சீங்க. இல்ல, உங்களுக்கு கண்ணு தெரியும். 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 I'm sorry மிஸ்டர் கருப்பண்ணன், அந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா? அந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா? இப்ப கண்ணு சரியா இருக்கா? மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணு பர்ஃபெக்டா இருக்குங்கிறது ப்ரூவ். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை! படுத்தருக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே. ஊர்ல வேலை மாத்தி தாத்தங்கிறோம், அரசு பஞ்சங்கிறோம், விலைவாசி ஏற்பட்டுங்கிறோம், ஒரு பய தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறோம். அவன் அப்படியே பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாலும் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே. என்ன உலகம் காயுது! ஒரு கே ஒரு கே சட்டத்துல யாரோ நாலஞ்சு பேர் நம்ம வீட்டு வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆமாமா, நல்ல பாட்டியா? பாத்தம்மா, போயிருந்தோம். ஆனா எல்லாருமே உங்களைத்தான் போய் பார்க்க சொன்னாங்க. சொல்லுவாங்களே, சொல்லுவாங்களே, அது பழக்க மாட்டே. அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட தானே அனுப்புவாங்க. அவங்க அப்படி சொல்லுங்க, உங்களை மாதிரி அவங்களுக்கு லாப்பாண்டு லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் லாயக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா சொன்னாங்க? யாரோ எனக்கு வேண்டாம் உங்ககிட்ட பேசிருக்கேன். எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருக்கே. ஆமா, உங்க சங்கம் என்ன? டாக்டருக்கு சங்கமா, என்ஜினியர்கள் சங்கமா, இல்ல ஆடிட்டருக்கு சங்கமா? என்ன குடுப்பீங்க? எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துடலாம். அவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க. என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமையை காமிச்சது. எல்லா பரத்திலயும் அரையும் காலம் தான் இருக்கு. எல்லா பரத்திலயும் மாச கடைசி தானே, ஒருத்த மட்டும் தலை 300 ரூபாய் வச்சுட்டான். 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இது பாருங்க, 1 சைபர் 3 நோட்டு, இதுவும் உங்களுக்கு தான். உங்க பையனுக்கு அந்த பரிசை எல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தாலும் தோராயமா ஒரு 10-15 சேரும், அதுவும் உங்களுக்கு தான். இப்ப நாங்க போறோம், எங்களை யாராவது மாட்டிக்கிட்டா வரோம். பாவி பசங்க, பரிசா கொண்டு வந்து குமிச்சு வச்சுட்டானுங்களே. யாராவது பார்த்தா நம்மள என்ன தப்பா நினைப்பாங்க? அடி பாய், அக்கீருக்கு பிடிச்சு விட்டு இந்த தூள்ல இறங்கிட்டியா? எத்தனாளா என்ன விளாடுறீங்க? பேசாதீ, படிச்ச படிச்சே கேவலப்படுத்திட்டியே. நீங்க பாட்டு பேசிக்கிட்டே போறீங்களே. பிபிஏ, பிபிஏவா? பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம், அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர். அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது. அதானே பார்த்தேன், நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே. இத்தனை பரிசுல ஒன்னே ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது. எவனோ போக்கத்தன பரிசை வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருந்திருக்கான், தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 300 தேரிச்சு. இதோ தேரிச்ச, நான் இப்பதான் 3 மேடத்தோட சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 300 உங்ககிட்ட கொடுக்குறேன். 300 + 300 = 600 ரூபீஸ். இந்த மாசம் நீ தான் எப்படியோ சமாளிக்கலாம். இந்த ஐயோ, என்ன என்ன பச்சைக்காலண்டி, பச்சைக்காலண்டி, ஐயோ
அம்மா இது உங்க பர்ஸ் சார் அப்படி மோந்து பார்த்தா தான் தெரியுமா நினைச்சேன் இப்படி முட்டாத்தனமா பர்ஸ் பறி கொடுத்தது நீங்களா தான் இருக்கும்னு சரியா போச்சு ராஸ்கல் எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கிட்டே பிக்பேக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கானே எப்படியோ நம்ம படம் நம்ம கிட்டே வந்து சேர்ந்து என்ன படம் நமக்கு சேர்ந்துச்சா இட்டுச்சுன்னு